தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. சென்னை ஈக்கட்டத்தாங்களில் உள்ள பூந்தமல்லி சாலையில் குழாய் அமைக்கப்பட்ட பள்ளம் தோண்டி மூடிய இடத்தில் வாகனங்கள் சிக்கிக் கொள்வதாக வாகன ஓட்டிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், அந்த பள்ளம் மூடப்பட்டும் ஏன் அந்த இடத்துல திடீர்னு பள்ளம் ஏற்படுது, அதனை இன்னும் சரி செய்யவில்லையா? ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த சாலையில் இது போன்ற நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? விக்னேஷ், பூந்தம் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி சாலையில் தான் இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. குடிநீர் வாரியம் சார்பாக குழாய் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்திருக்கிறது. அந்த பணிகள் நடந்து முழுவதுமாக முடிந்திருக்கிறது. பணிகள் முழுவதுமாக முடிந்திருந்த சூழலில் அந்த இடத்தில்தான் முறையாக பள்ளத்தை மூடாமல் இருந்ததன் காரணமாக இன்னும் பள்ளமாக அந்த இடம் காட்சியளிக்கிறது. அதே போன்று சாலை வசதி இன்னும் முழுமையாக அந்த இடத்தில் முழுமை செய்யவில்லை. இதனால் இந்த பகுதி வழியாக கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அலுவலக நேரம் அதே போன்று பள்ளி நேரங்களில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சாலை முறையாக இல்லாத காரணத்தால் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பணிகளை முடித்திருக்கின்ற நேரத்தில் முழுவதுமாக பள்ளங்களை முறையாக மூடாததால் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த இடத்தில் பணிகள் முடிந்திருந்தாலும் பொதுவாக இந்த மாதிரி உட்புற சாலைகள் போடக்கூடிய இடத்தில் சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியம் இணைந்து இதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இதை முழுமையாக பணிகளை மேற்கொள்ளாத ஒரு மெத்தன போக்கு இருப்பதாக தான் தெரிகிறது. எனவே உட்புற சாலை இந்த இடத்தில் உட்புற சாலைகளை முழுமையாக முடிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விபத்துகள் எதுவும் ஏற்படுவதற்கு முன்னதாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமா ராஜ்குமார், அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை, டிஃபென்ஸ் காலனிக்கு செல்லக்கூடியவர்கள், அதே மாதிரி அருகில் அரசு பள்ளிகள் கூட இருக்கு. நிச்சயமாக விரைவில் இதில் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Always, Rajmahal.